वेलकम टू अर्जन आर्ट अंड क्राफ्ट इनके नम्बर चैनल पाकपो मिनी टेप बास्केट एप्ली पिन्रदन पाकल बास्केट वो न्यू आइडिया ट्राई पन्नीरके राउंड शेप वांगे इंद बास्केट एप्ली पिन्रदन पाकल रोलोड स्ट्राप रेंड कट पनी वेच्चिरुक्केन अदे नम्मा इप्पा रेंडा कट पन्रों इप्पडी रेंडा कट पन्नीट्टु दान नम्मा पोड़ पोरों உங்களுக்கு வந்து துண்டு துண்டாக கிடச்சாலும் பரவாயில்லை. இந்த ஸ்ட்ராப்பு நம்ம கட் பண்ணி தான் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்ட்ராப்பையும் கட் பண்ண ரெண்டு ஸ்ட்ராப்பையும் ஒன்றா வச்சு சர்க்கிள் மாதிரி வச்சு செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். எதுக்காகனா நம்ம போடுறப்ப அது கலண்டு கலண்டு வந்துடும். அதுக்காக நம்ம மினி பேஸ்கெட் போடுறதுனால நம்ம செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்க நாலு அடிக்கு ஒயர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த ரிங்கை பேஸ் பண்ணி நம்ம நாட் போட போகிறோம். ரெண்டு ஸ்டாப்பையும் ஒரு முறை சுற்றிட்டு கீழே இருக்க ஸ்டாப்பை மட்டும் ஒரு முறை சுற்றிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த ஹோல் வழியாக விட்டு இழுத்துடுங்க. இழுத்துட்டு நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லூஸாக தான் இருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நாட் போடுறப்ப, அடுத்தடுத்து நாட் போட்டுட்டு வாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரிங்கை பேஸ் பண்ணி நம்ம நாட்ஸ் போட்டுட்டு வரப்போம். ரெண்டு ஸ்டாப்பையும் ஒரு முறை சுற்றிட்டு கீழே இருக்க ஸ்டாப்பை மட்டும் ஒரு முறை சுற்றிட்டு இந்த ஒயரை பின் பக்கமாக கொண்டு வந்து இந்த ஹோல் இருக்குல்லையா இந்த ஹோல் வழியாக விட்டு இன்சர்ட் பண்ணி இழுத்துடுங்க. இழுத்துட்டு அந்த ரிங் உள்ள மறுபடியும் விட்டுட்டு கீழே இருக்க ஸ்ட்ராப்பையும் மேலே இருக்க ஸ்ட்ராப்பையும் சேர்த்து ஒரு முறை சுற்றிக்கோங்க. நாலு அடிக்கு ஒயர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி தான் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சமாக ஒயர் எடுத்துக்கோங்க. பெரிய பேஸ்கெட் இருந்தால் ஒரு 8 அடிக்கு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நாட்ஸ் போட்டுட்டு வருவோம். இந்த ரிங்கை பேஸ் பண்ணி எத்தனை நாட்ஸ் வருதோ அத்தனை நாட்ஸ் போட்டுக்கோங்க. இத்தனை நாட்ஸ் தான் போடணும், மெஷரிங்லாம் கிடையாது டேப் கூடை பேஸ்கெட்டில். இப்போ நம்ம கடைசி நாட் போட போகிறோம். இந்த ரிங்கில் கடைசி நாட் போட்டுட்டு நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து எப்படி போடணும்னா, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட்ட இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் ரிங் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பின்னணும் இல்லையா, அந்த ஒயிட் கலரில் கேப் தெரியுது இல்லையா, ஸ்ட்ராப் வந்து தெரியுது இல்லையா, அதுக்குள்ளே ஹோலுக்குள்ளே விட்டு இந்த ஒயரை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதே ஹோலுக்குள்ளே மறுபடியும் விட்டு இழுத்துட்டு கீழே இருக்க ஸ்ட்ராப்பை மட்டும் ஒரு தடவை சுற்றிட்டு இந்த ஹோல் இருக்கு இல்லையா இந்த ஹோலில் விட்டு இழுத்துருங்க. நாட் எப்பயுமே மாறாது, நாட் அதே தான். இப்போ நம்ம ஒயர் தீந்துருச்சு, நான் 2 ரோ போட்டிருக்கேன், ஒயர் தீந்துருச்சு. இப்போ ஒயரை எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம ஒயரை 2-3 நாட்டுக்கு இருக்கிறப்பே நம்ம கொஞ்சம் போல் ஒயர் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி சொருகிக்கலாம். இப்போ ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டாப்லே சொருகிடுங்க. இப்போ ஒயர் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒயர் வந்து திரும்பியும் ஒரு 4 அடிக்கு ஒயர் கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த நாட்லேருந்து போட போகிறோமோ அடுத்து அதே நாட்குள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்ட்ராப்பையும் அதே ஹோலுக்குள்ளே விட்டு இழுத்துருங்க. இழுத்துட்டு நான் சொல்கிறத விட பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி விட்டு இழுத்துட்டு கொஞ்சம் போல் ஒயர் விட்டுக்கோங்க. மினி பேஸ்கெட் இருந்ததுனால கொஞ்சம் போல் ஒயர் விட்டுக்கோங்க. பெரிய பேஸ்கெட்டாக இருந்தால் 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நான் இப்போ இதில் இதை பேஸ் பண்ணி 3 ரோ போட்டிருக்கேன். 3 சர்க்கிள் வரைக்கும் நம்ம ரவுண்ட் பண்ணி போட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போது நான் இதிலே வந்து ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்ட்ராப் இருக்குல்லையா, இந்த ஸ்ட்ராப்லே இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு பத்தலைனாலும் தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராப்பு. நான் 2 அடிக்கு கட் பண்ணேன், அதிலே வந்து நான் இந்த ஸ்ட்ராப்லே ஹேண்டில் போட போகிறேன். இப்போ ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு மினி பேஸ்கெட்டுன்றதுனால சின்ன ஹேண்டிலாக இருந்து போதும் இல்லையா, அதனால் பெரிய பேஸ்கெட் போடுறதா நம்ம டேப் கூடை பேஸ்கெட்லாம் எப்படி வந்து ஹேண்டில் போடுவோமோ அந்த மாதிரி ஹேண்டில் போடுங்க. இந்த ரோலோடு சேர்த்து ஹேண்டில் இந்த மாதிரி போடாதீங்க. நான் மினி பேஸ்கெட்டுன்றதுனால அந்த மாதிரி போடுறேன். 3 நாட் தள்ளி நம்ம இந்த ஸ்டாப்பை உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிப்போம்.
நம்ம ஒயர் சொருகிற மாதிரி தான் இந்த ஸ்ட்ராப்பையுமே இன்சர்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்ட்ராப்பையுமே சேர்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு நாட்டுக்கு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு விட்டுட்டு இந்த ஸ்ட்ராப்பை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருக போகிறோம். இதை கொஞ்சம் போல் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு நாட்டுக்கு இந்த சர்க்கிள்லேயே சொருகிடுங்க. சொருகிட்டோம். இப்போ நம்ம இதே மாதிரி ரெண்டு போடணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஃப்ளவர் ஏதாவது வைக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த சர்க்கிள் மாதிரி தெரிய வேணாம் சென்டரில் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்கெட் போட்டதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு இது போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டு சர்க்கிள் இந்த மாதிரி சேமாக ஒரே அளவில் போட்டுக்கோங்க. இந்த சென்டரில் போட்ட ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனை, தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க. இந்த ஸ்ட்ராப்பை எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ராப் நம்ம வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ராப் கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாகவே விட்டு கட் பண்ணுங்கள். ஸ்ட்ராப்பு நம்ம மடித்து விட்டுருவோம். கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்ட்ராப்பை. நம்ம இதை வச்சு இப்போ பின்ன போகிறோம். இந்த சைடு வால் போடுறதுக்கு பின்ன போகிறோம். நான் எல்லோ கலரில் அஞ்சடிக்கு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒயரை வச்சு நம்ம இப்போ நம்ம ஏற்கனவே பின்னி வச்சுருந்த இதையும் நம்ம கட் பண்ண ஸ்ட்ராப்பையும் சேர்த்து இப்போ பின்ன போகிறோம். நாட் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராப் ரோல் நாட் எப்படி போடுறதுன்னு. சேம் அதே தான் சேர்த்து இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு வருவோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தோம். இந்த ஸ்ட்ராப் ஃபுல்லாகவுமே இந்த லைன் ஃபுல்லாகவுமே நம்ம பின்னிருக்க வரைக்கும் இந்த சைடு வாலுக்கு பின்னி கொண்டு வருவோம். இதே மாதிரியே பின்னி கொண்டு வந்துட்டு சைடு வரைக்கும் பின்னி கொண்டு வாங்க. இந்த சைடு வரைக்கும் நம்ம ஸ்ட்ராப் இருக்கிற வரைக்கும் பின்னி கொண்டு வாங்க. சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம கடைசி நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராப்பை உள்ளுக்குள்ளே சொருக போகிறோம். இந்த ஸ்ட்ராப் எப்படி சொருகணும்னா, ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டில் சொருகணும். ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டில் ஒரே ஒரு நாட்டுக்கு சொருகிக்கோங்க. பெரிய பேஸ்கெட்டாக இருந்தால் நாலஞ்சு நாட்டுக்கு சொருகிக்கோங்க. இது மினி பேஸ்கெட்டுன்றதுனால ஒரு நாட்டுக்கு சொருகினா போதும். இப்போ நம்ம இந்த எல்லோ கலர் ஒயரை கட் பண்ண வேண்டாம். இதை வச்சு ஹேண்டில் சுற்றிடலாம். ஹேண்டில் வந்து சுற்றிடலான்னு சொன்னது வந்து இந்த மினி பேஸ்கெட்டுன்றதுனால இந்த ஸ்ட்ராப்பை மட்டும் நம்ம மறைக்க போகிறோம். பெரிய பேஸ்கெட்டுக்கு நீங்கள் ஹேண்டில் போடுறா இருந்தால் நம்ம டேப் கூட ஹேண்டில்லாம் போடுவோம் இல்லையா, தனியாக ஹேண்டில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போடாதீங்க. இந்த மாதிரி நம்ம சுற்றி கொண்டு வரலாம். பிக்னஸாக இருந்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஹேண்டில் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேர்த்து பின்னி கொண்டு வருவோம். பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த ஸ்ட்ராப் தெரியுது இல்லையா, இந்த ஸ்ட்ராப்பையுமே நம்ம மறைக்க போகிறோம். இந்த ஸ்ட்ராப்பை நம்ம சுற்றி வந்து இந்த எல்லோ கலர் ஒயரை வச்சு பின்ன போகிறோம். சுற்றி சுற்றி எடுக்க போகிறோம் நாட்டில். பெரிய பேஸ்கெட்டுக்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பெரிய பேஸ்கெட்டில் நம்ம ஃபினிஷிங் பண்ணுவோம் இல்லையா, நார்மலாக வந்து டேப் கூட ஃபினிஷிங் வந்து ஒரு மூணு நாட் தள்ளி அந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அது எப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வீடியோலையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி பாருங்கள். இப்போது நம்ம இதை சுற்றி சுற்றி கொண்டு வருவோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஒரு நாட் விட்டு ஒரு நாட்டு ஸ்டாப் தெரியாத அளவுக்கு சுற்றி கொண்டு வாங்க. டேப் கூட ஹார்ட் டிசைனில் நான் வந்து போட்டிருக்கேன். நியூ மாடல் ஐடியாவில் டிசைன் எப்படி போடுறதுன்னு டேப் கூடையில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஒயர் வந்து திரும்பிக்கும், சரி பண்ணிவிட்டு கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாட்டில் போட்டு கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ராப் எடுத்து கரெக்டாக
ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக எடுத்தால் கூட நம்ம மடிச்சிட்டு கட் பண்ணிடலாம். ரொம்ப கரெக்டாக எடுத்துடாதீங்க, எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டு நீங்கள் போடுங்க. இப்போ நம்ம பின்னினதையும் நம்ம கட் பண்ண ஸ்ட்ராப்பையும் சேர்த்து பின்ன போகிறோம். நாட்டு ஃபஸ்ட்டு நாட்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஸ்ட்ராப்பையும் கீழே இருக்கு நம்ம பின்னி வச்சுருந்த பேஸ்கெட் சைடு வாலையும் சேர்த்து பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு நாட்டை நல்லா ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் ஒயரை விட்டுட்டு ரெண்டு ஸ்டாப்பையும் ஒரு முறை சுற்றிட்டு கீழே இருக்க ஸ்டாப் ஒரு முறை சுற்றி சைட்லேருந்து ஒயரை கொண்டு வாங்க. அதே மாதிரியே தான் கீழே இருக்க ஹோல்குள்ளே விட்டுட்டு மேலே இருக்க ஸ்டாப்பையும் சேர்த்து ஒரு முறை சுற்றிக்கோங்க. ஒயர் வந்து திரும்பிடும், சரி பண்ணிவிட்டு போடுங்க எப்பயுமே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 5 அடிக்கு ஒயர் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ரோ வர்றதுக்கு. ஒயர் திரும்பிருக்கு, சரி பண்ணிக்குவோம். சரி பண்ணிவிட்டு இதே மாதிரியே நம்ம நாட் போட்டு இந்த சைடு வரைக்கும் கொண்டு வருவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதே மாதிரியே நம்ம சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறம் சைடை வந்து இந்த நாட்டில் போட முடியாது இல்லையா, ஃபஸ்ட்டு போட்டதை. அதுக்கு நம்ம கீழே போட்டோம் இல்லையா, அந்த நாட்டையும் மேலே இருக்க நாட்டையும் சேர்த்து ஒரு ரவுண்டு சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக போட்ட ஸ்ட்ராப்பில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் ஒயரை இன்செர்ட் பண்ணி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க ஸ்டாப்பில் ஒரு முறை சுற்றிட்டு பக்கத்தில் இருக்க ஹோல் வழியாக விட்டு இழுத்துடுங்க. சைடு இப்படி தான் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் பெரிய பேஸ்கெட்டாக இருந்தாலும் நல்ல கிரிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை கட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட்டை விட்டு சொருகணும் இல்லையா இந்த ஸ்ட்ராப்பை, அதே மாதிரியே ஒரு நாட்டை விட்டுட்டு ஸ்ட்ராப் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. மினி பேஸ்கெட்டுன்றதுனால ஒரு நாட்டுக்கு சொருகுனா போதும், பெரிய பேஸ்கெட்டாக இருந்தால் 5-6 நாட்டுக்கு ஸ்ட்ராப் உள்ளே போகிற அளவுக்கு சொருகிக்கோங்க. அந்த பக்கமும் அதே மாதிரியே நம்ம சொருகிக்கலாம். இந்த பக்கமும் சொருகிக்கோங்க, அந்த பக்கமும் சொருகிக்கோங்க. சொருகிட்டு நான் 2 வருஷம் மட்டும்தான் போட்டிருக்கேன், சைடு வாலில் 2 வருஷம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ சொருக வரலன்னா இந்த மாதிரி எட்ஜை கட் பண்ணிவிட்டு சொருகுங்க, கரெக்டாக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சொருகிட்டோம். இந்த எல்லோ கலர் ஒயரை வச்சு நம்ம இதை சேர்த்து வச்சு பின்ன போகிறோம். இதை எப்படி சேர்த்து பின்னுறதுன்னு பார்க்கலாம். இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஒயர் வந்து லென்த்தாக எடுத்துட்டு நீங்கள் கட்டுங்க, சைடில் கரெக்டாக வரும். அதுக்கடுத்து ஒரு ஸ்ட்ராப்போட ஹோலில் 2 முறை சுற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராப்பும் மறையும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒயர் வந்து திரும்பியிருந்தால் சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவதாக பின்னி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பேஸ்கெட்டோட மேல் பகுதி, அதையும் வச்சு நம்ம ஒரு நாட்டில் 2 தடவை விட்டு ஒயரை எடுத்து சுற்றி கட்ட போகிறோம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு சுற்றி கட்டிகிட்டே வாங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த பேஸ்கெட்டு. நியூ ஐடியாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்தால் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பெரிய பேஸ்கெட்டாக இருந்தால் இன்னமுமே ஈஸியாக இருக்கும். இந்த மினி பேஸ்கெட்டுன்றதுனால இந்த நாட்குள்ளே விட்டிங்கன்னா அந்த பக்கம் வந்துடும். கரெக்டாக 2 வச்சு ஸ்ட்ராப்பையும் சேர்த்து வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு இப்போ நம்ம இந்த ஹேண்டிலையும் நம்ம சேர்த்து பின்னுவோம். இந்த எல்லோ கலர் ஒயரை இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயரையும் சேர்த்து வச்சு பின்ன போகிறோம். நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த ஹேண்டில் எப்படி போட்டோம் அதே மாதிரியே தான் இந்த ஹேண்டிலையும் போட போகிறோம். இந்த ஹேண்டிலையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி சுற்றி கொண்டு வாங்க. சுற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த மேலே இருக்க ரவுண்ட் ஷேப் வருது இல்லையா, அதையுமே அப்படி தான் பின்ன போகிறோம். இந்த மாதிரி சுற்றி கொண்டு வாங்க.
இப்போ நம்ம சுற்றி கொண்டு வந்துட்டோம். மேலே இருக்க ஸ்ட்ராப்பை அடுத்தடுத்த நாட்குள்ளே விட்டு இந்த மாதிரி பின்னணும். இந்த மாதிரி ஹோல்குள்ளே விட்டு விட்டு பின்னுங்க. இது மினி பேஸ்கெட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். பெரிய பேஸ்கெட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். பெரிய பேஸ்கெட்டும் போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி மேலே கொண்டு வாங்க. இந்த பேஸ்கெட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இதை சேர்த்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸ்ட்ராப் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஒயரை வச்சு சுற்றிக்கோங்க. இப்போ சைடு வாலில் இந்த போட்டோ இல்லையா, இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலுக்குள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து வச்சு கட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி தான் பெரிய பேஸ்கெட்டாக இருந்தாலும் பெரிய ஸ்ட்ராப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிட்டு ரெண்டு மூணு நாட்டுக்கு உள்ளே விட்டு சொருகிட்டு இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் இதை இப்படியே நேராக சொருகிடுங்க. ஸ்ட்ராப்லே சொருகிடுங்க. நம்ம உள்ளே சொருக முடியாது இல்லையா, உள்ளே கை விட்டு சொருக முடியாது இல்லையா மினி பேஸ்கெட்டுன்றதுனால. பெரிய பேஸ்கெட்டாக இருந்தாலும் இப்படியே சொருகிக்கோங்க, உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியே நம்ம சொருகுவோம். சொருகிட்டு இந்த பேஸ்கெட் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த கூடைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லா சிஸ்டர்ஸும் கேட்டிருந்தீங்க இந்த கூடை எப்படி போடணும்னு சொல்லிட்டு. நான் இப்போ கூடைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். எல்லா சிஸ்டருக்கும் தேங்க்ஸ். Thank you all support. Thanks for watching.